தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அலுவலகத்தில் அச்சங்கத்தின் மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் கோவில்பட்டி நுகர்பொருள் விநியோகர் சங்கத்தின் தலைவர் விஜய ராமச்சந்திரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளரை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய அவர்கள், ஆன்லைனில் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஆரம்பத்திலிருந்தே ஏத்துக்கிட்டு இருக்கோம் பல கட்டங்களாக வந்து தமிழகம் முழுக்க வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்லைனை வந்து சாதாரணமாக வந்து ஒரு பொருளை வந்து இது பண்ணுறாங்க, அதாவது ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணும்போது அது சரியான நல்ல பொருளா அல்ல சரியில்லாத பொருளா அப்படிங்கிறது தெரியாது. எது வந்தாலும் அவர் தலையில் தான் போட்டுருவார். ஏன்னா நாம் வந்து இங்கே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நேராக வந்து நம்ம ஆட்கள்கிட்ட வந்து வாங்கும்போது அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம், சரியில்லைன்னா மாற்றிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து அதே மாதிரி அவங்க இப்போ புதுசாக வந்து இப்போ ஒரு மண்டி அது இதுன்னு இப்போ வந்திருக்கு, ஸ்டோர் கிங் அமேசான் அப்படி இப்படின்லாம் நிறையா வந்திருக்கு. அதெல்லாம் வந்து முற்றிலுமாக தடுக்கப்படணும். இந்த இவர் வந்து ஏற்கனவே வந்து இப்போ ஒரு இந்தூர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. வெளியூர்லேருந்து வந்து அதாவது இந்த 51% அந்நிய முதலீடு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நிகராக அவர் வராரு. அதனால் அவரை உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத நாம் வலியுறுத்தி சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய கம்பெனி, அதனால் முழுசாக வந்து நாம் சின்ன வணிகர்கள் பாதிக்கப்படுவோம். அதனால் வந்து அவர் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்கிறோம். கட்டாயம் வந்து உள்ளே வரக்கூடாது, அப்படி வந்தால் நாங்கள் பலகட்டமாக போராட நேரிடும் என்பதை இதன் மூலியமாக கூறிக்கொள்கிறேன். நீங்கள் டெஸ்ட் போர்டு அசோசியேஷன் தலைவர் இல்லையா? கோயில்பட்டி விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், கோயில்பட்டியில் சுமார் 80 கம்பெனிகளுக்கு நேரடியான விநியோகஸ்தர்கள் நாங்கள் இருக்கின்றோம். கம்பெனியிலிருந்து பலதரப்பட்ட முதலீடுகள் செய்து கம்பெனி சார்பாக நாங்கள் மார்க்கெட்டில் கடனை கொடுத்து வசூல் பண்ணி சர்வீஸ் பண்ணி டேமேஜ் எடுத்து எவ்வளவோ கஷ்டங்களை பண்ணி நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆன்லைனில் வர்றவங்க வந்து ஆன்லைன் வர்த்தகத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க டைரெக்டாக வந்து பஜாரில் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்குடைய பொருளுடைய தரம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கம்பெனிலேருந்து நேரடியாக எடுக்கிற இன்னொரு வியாபாரிகிட்டேருந்து எடுக்கிறாங்க. அதில் வர்ற பொருளுகளுக்கு ஏதாவது டேமேஜஸ்ஸு இது ஆனாலுமே அதையுமே நாங்கள் தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையான கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இது மாதிரி பல நெருக்கடி இருக்கிறதுனால அந்த வர்த்தகத்தை வந்து நாங்கள் கட்டாயம் எங்கள் ஊரில் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். அதனால் எல்லா வியாபாரிகளும் ஒன்று சேர்ந்து இதை கடுமையாக எதிர்க்கிறோம். அவங்க வந்து ஒரு சொந்த கடையை வச்சு அவர் கடையில் செல்ஃப் சர்வீஸ் பண்ணார்னா ஓகே, பஜாரில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணுறது, அதுவும் ஒவ்வொரு கம்பெனிலையும் செலக்டட் பிராண்ட் ஐட்டங்களை வச்சு பண்ணும்போது எங்களுக்கு மொத்த வாழ்வாதாரம் ஏறக்குறைய ஒரு 400-500 குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த வர்த்தகத்தை நாங்கள் இங்கு அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுகிறோம்.